சசி மேடம் அன்றைக்கி சும்மா இருந்தாங்கன்னா அது அவங்க தேவை. பட் எனக்கு வேற வேற தேவைகள் இருக்கு. நீங்களும் சுவாதியும் இப்போ என்னை பார்க்க ஏறி கரைக்க வரணும். முடியாது, நாங்க எதுக்காக அங்க வரணும்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்போ நான் யாரோட ஆளுன்னு தெரியாம பேசுறீங்க. சொன்ன மாதிரி வந்துட்டா எந்த ஒரு சேதாரமும் இல்லாம விஷயத்தை முடிச்சுக்கலாம். வரலன்னா மறுபடியும் போலீஸ் கேஸ், வாயுதா வக்கீல்னு சலிப்பா. நாங்க வரோம், யாருக்கும் தெரியாம வரணும். சரி, போன வை. சூப்பர் சூப்பர். அக்கா ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க அக்கா. அத்தை சுவாதி, நீ வா, கிளம்பு வா. அத்தை அத்தை எங்க கூப்பிடுறீங்க? இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட். தெரியும் பூமிகா, தெரிஞ்சுதான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா சடங்குக்கு முன்னாடி சுவாதி கையால விளக்கேத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன். சரி அத்தா, வாங்க போலாம். இல்ல அவந்திக்கா, நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? சரி அத்தா. மாமா கிட்டயாச்சும் இதை சொல்லிருக்கலாமே. வாழ்க்கை பூரா என் பசங்க பிரச்சனைக்கு பின்னாடிதாம ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. இவன் ஒரு சில்ற பையன், இவனுக்காக என் பசங்க சந்தோஷத்தை இழக்கணுமா? இவனை நானே சமாளிச்சுக்குவேன். நீ வா. இதல்லவோ வாழ்க்கை. தாலி ஒருத்தன் கட்டினாலும் இந்த தங்க சலை நமக்கல்லவா கொடுத்து வச்சிருக்கு மாமி. என்னடா மாமின்னு கூப்பிடறானேன்னு பாக்குறீங்களா? புரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு புரியும். கௌதம், நீ வர சொன்ன வந்துட்டோம். என்னன்னு சொல்லு. பணமா? எவ்வளவு வேணும்? ஒரேடியே இதை முடிச்சுக்கலாம். பணத்தை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு இல்லையே மாமி. கௌதம், போதும். பிரச்சனை வேண்டான்னு தான் நானே இப்ப வந்திருக்கேன். அந்த வீடியோவை வச்சு உன்னால இனி எதுவுமே செய்ய முடியாது. ஒழுங்கா நல்ல புத்தியோட நடந்துக்க பாரு. பழைய கௌதமா இருந்தா பரவாயில்ல, இப்போதான் என்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கே, நான் சும்மா விட மாட்டேன். இந்த கேஸ்ல நான் அப்ரூவர் ஆகாம இருக்கணும்னா உங்க புது மருமக சுவாதி இன்னைக்கு என் கூட இருக்கணும். எங்களை என்ன உன்ன மாதிரி மான கெட்டவங்க நினைச்சிட்டியா? குமாரோட தம்பி ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல, இங்கேயே உன்ன கொன்னுடுவேன். உங்க மருமக அவந்திக்க ராதாவை கொண்டாங்க, நீங்க என்ன கொள்ள பாக்குறீங்களா? ஆனா சசி உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒன் ஹவர் கூல அனுப்பிடுறேன். விட்டுடு, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றேன்ல, என் பசங்க வாழ்க்கைக்கு எடுத்துறாது.
இன்னைக்கு என்ன உயிரையே விட்டுருவாரு? கொஞ்சம் யோசி ப்ளீஸ். அத்தை இவன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பழத்தை மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு இல்லையே மாமி. என்ன சிஸ்டர் இப்பவே டயர்டா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லக்கா. வெறும் பாலா இல்ல பாதாம் பாலா? ஏற்கனவே தெளிப்பனுக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பையன் வேற வெயிட்டிங். வளவளன்னு பேசிட்டு இருக்கமா பொண்ணு சீக்கிரம் கூட்டுவாங்க. வெயிட் பண்ணது அருமை தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஸ்வாதி வா. அக்கா எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கே. சுவாதி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. கடவுளே, திலீபன் மாமா சுவாதி ரொம்ப டயர்டா இருக்கா பாத்து. அதெல்லாம் அவன் பாத்து பா, நீ வா. சுவாதி, ஏய், படிச்ச பொண்ணு தானே நீ, உனக்குமா இந்த சென்டிமெண்ட்? உட்கார். சுவாதி உட்கார.
ஸ்வாதி. மாமா. ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன, டயர்டா இருக்கா? இல்ல. இரு. இந்த பாலை குடி. இல்ல பரவாயில்ல மாமா. ஸ்வாதி குடி. முதல்ல நீங்க குடிச்சிட்டு கொடுங்க. இந்த நான் குடிச்சிட்டேன். ஸ்வாதி. ஏய், ஆர் யூ ஆல் ரைட்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அது வந்து மாமா ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் தூங்கட்டுமா? சரி, படுத்து தூங்க. சரியா படுத்து தூங்க. பெட்டியை திறந்து பார்த்துட்டீங்க? இல்ல, இவன் வச்சிருந்த படத்தை எடுத்தது உன் மாமியார் இல்ல, நான் தான்.